மாவீரர் தின நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு சில நீதிமன்றங்கள் அனுமதி மறுத்திருந்த போதும் உயிர் நீத்த தம் உறவுகளுக்காக மக்கள் மலர் தூவி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நடைமுறை அரசை கட்டியெழுப்பிய கிளிநொச்சியிலேயே இன்று நீதவான் நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பானது எமது மக்களை கவலைக்குள்ளாக்கியிருப்பதாக எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதல் மாவீரர் லெப்டினன்ட் சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் ஈகை சுடரேற்றி கேப்டன் பண்டிதர் அவர்களுடைய தாயார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் முன்னாள் வல்வெட்டித்துறை நகரசபை உப தவிசாளரும் தற்போதைய உறுப்பினருமான க சதீஸ் உள்ளிட்டோர் ஈகை சுடரேற்றி அகவணக்கத்துடன் அஞ்சலி செலுத்தினர். நாளிலே எங்களுடைய அஞ்சலிகளை இறந்த மாவீரர்களுக்கு அத்தனை பேருக்கும் 10,000 மேற்பட்ட அத்தனை மாவீரர்களுக்கும் எங்களுடைய இதய அஞ்சலிகளையும் வீர வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த ஒரு தீர்வை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆதரவோடு கண்காணிப்பிலே சர்வதேச சமூகம் ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்தி தமிழ் தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் நாங்கள் மாவீரர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான சமர்ப்பணமாக இருக்கும். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரான துரைராசா ரவிகரன் மாவீரர்களுக்கு நந்திக் கடலில் மலர் தூவி இன்று காலை அஞ்சலி செலுத்தினார். எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதிக் காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக் கடலாகும். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் அன்னையை வணங்கி உயிர் நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்நீத்த உறவுகளின் ஆத்மா சாந்தி வேண்டி வற்றாப்பிள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்திலும் வழிபாடுகளில் அவர் ஈடுபட்டார். இதேவேளை யாழ் நகரில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்தப்பட இருந்த போராட்டமானது போலீசாரின் தலையீட்டினால் இடைநிறுத்தப்பட்டது. இன்று மாவீரர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் யாழ்ப்பாண நகரில் சமூக நீதிக்கான அமைப்பினரின் ஏற்பாட்டில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்னால் தேசிய கொடியை ஏந்தி விடுதலை புலிகளுக்கு எதிரான சுலோகங்களை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தற்போதுள்ள நிலையில் அதிகளவானோர் ஒன்று கூடி போராட்டங்களை நடத்த முடியாது என போலீசார் கூறி போராட்டத்தை இடைநிறுத்தியுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் செய்தி அறிக்கையிடலில் ஈடுபட்ட முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் ஒருவர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் கிழக்கில் வசித்து வரும் குறித்த ஊடகவியலாளர் இன்று காலை செய்தி சேகரிப்பிற்காக முல்லைத்தீவு சென்று அங்கிருந்து வீடு திரும்பிய நிலையில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் பெயர் பலகையின் ஒளிப்படம் எடுத்துள்ளார். இதன்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட 4 இராணுவத்தினர் ஊடகவியலாளரை கேள்வி எழுப்பி அடையாளத்தை கோரிய நிலையில் ஊடகவியலாளர் அடையாள அட்டையினை எடுத்து காட்ட முற்பட்ட போது படையினர் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பாராளுமன்றம் கூடிய போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இல்லாளனுக்கு சமாதி அமைத்து வணங்க கூறிய துட்டகைமுனு போன்ற வீர வரலாற்று கொண்ட மன்னர்கள் வாழ்ந்த வீர நாட்டிலே இறந்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். நான் ஒரு குறிப்பிட விரும்புகிறேன். இன்று கார்த்திகை 27 தமிழர்களுடைய ஒரு மாவீரர் நாள். இது இந்த பூமி பந்தின் தேசமெங்கனும் பறந்து வாழும் உலகத் தமிழர்கள் அத்தனை பேர்னதும் ஆழ்மன உணர்வுகளோடு இரண்டர கலந்து போன ஈகை திருநாளே இன்றைய மாவீரர் நாளாகும். மக்களுக்கான போராட்டம் ஒன்றின் தோற்றுவாய்க்கு மனிதாபிமான மனோநிலையும் மனிதநேய மாண்புகளுமே அடிப்படையாய் அமைய முடியும்.
அத்தகையதோர் மக்கள் போராட்டத்திற்கு சக மனிதர்களையும் தன் சார்ந்த சமூகத்தையும் நேசிக்கத்தக்க அன்பின்பாலான மனநிலை மட்டுமே மூலாதாரமாக முடியும். அந்த வகையில் அனைத்துலகம் பிரமித்து நிற்கத்தக்க பிரமாண்டத்தோடு தமிழின விடுதலை ஒன்றிய மூச்சாகவும் வீச்சாகவும் கொண்டு 30 காலமாக நடைபெற்று முடிந்த மக்கள் போராட்டத்திற்காக தம்மையே தாரை வார்த்தகம் தேச வீரர்களை பயங்கரவாதிகள் என்று பறைசாற்றுவது எத்தனை அபத்தமானது என்பதை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறேன். அதேபோல நீண்ட நெடிய நெருப்பாராய் நிகழ்ந்தேறிய போரின் விளைவாக பொருளாதார ரீதியாகவும் வேலைவாய்ப்பு கல்வி கலை கலாச்சார மொழி நில அடையாள ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உறவுகளின் உயிரிழப்பு அவயவ இழப்பு மாற்றுத்திறனாளிகளின் உருவாக்கம் ஆயிரக்கணக்கான விதவைகளின் தோற்றம் அன்னை தந்தையை இழந்த நிலையில் அனாதரவாக்கப்பட்ட சிறுவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் இன்னும் விடுவிக்கப்படாத நிலங்கள் வன்பறிப்பு செய்யப்படும் பூர்வீக நிலங்கள் என வலிதாங்கிய இனமாக வாழ தலைப்பட்டிருக்கும் எமது மக்களின் மனக்காயங்களுக்கும் அவர்களின் ஆற்றாமைகளுக்கும் ஆறுதல் அளிப்பதாய் அமைதி தருவதாய் நம்பிக்கை ஊட்டுவதாய் அமையக்கூடியது இறந்தவர்களை நினைவுகூரும் உரிமை ஒன்றையாகும். அந்த அடிப்படை உரிமையை கூட வலிந்து மறுதளிக்கும் இலங்கை அரசின் செயற்பாடுகள் இந்த மண்ணில் எமது மக்களின் இருப்பை இன்னும் இன்னும் கேள்விக்குட்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. இழப்பின் வலி சுமந்து நிற்கும் ஒரு இனத்தின் ஒவ்வொரு குடும்பத்தவர்களதும் சமய சமூக பண்பாட்டு விழுமியங்களை தழுவிய நினைவுகூரல் என்னும் அடிப்படை உரிமைக்கான பிரார்த்தனைகளையும் சடங்குகளையும் மேற்கொள்கின்ற போது அவை உள்ளூர் அதிகாரத்துவமுடைய அதிகாரிகளினால் பயங்கரவாத விடயங்களோடு ஒத்து பார்க்கப்படுதல் அல்லது போராட்டம் ஒன்றினை மீள உருவாக்கம் செய்வதற்கான செயல்முனைப்பாக காண்பிக்கப்படுதல் அத்தகைய பிரார்த்தனைகளில் ஈடுபடுபவர்களை கோரமான உணர்வுகளை கொண்டவர்களாக சித்தரித்து அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தல் என்பன தவறான அர்த்தப்படுத்தல்களாகும். மஹமருத்தினே சஹாவாதி கட்டயுத்து வல்ல எதுனாய பெலிபாந்தவ தமிழ் கதாகரானே விஷேட அதால உடனே வினதையாக கதாகரான் நியாய ஜாதிவாதி அவசரம் கதாகரானே பெலிபாந்த கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் குறிப்பிடுவது இந்த நாட்டிலே ஜேவிபிக்கும் தங்களுடைய இழந்து போன வீரர்களை அவர்கள் நினைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் யாருக்கும் அந்த தடை இல்லை. ஒரு இனம் தனக்காக வாழ்ந்து போன உறவுகளை நேற்று கூட இங்கு பல எதிர்கட்சி உறுப்பினர்களோட சொன்னார்கள், நீங்கள் இறந்தவர்களை நினைவுகொள்வதற்கான தடையை விதிக்காதீர்கள் என்று. ஏன், இந்த நாட்டில் இருக்கின்ற துட்டகைமுனு கூட எல்லாளனோடு போரிட்டு அந்த போரிலே தான் வென்ற பிறகும் எல்லாளனுக்கு சமாதி அமைத்து வணக்கம் செலுத்துங்கள் என்று சொன்ன சிங்கள வீர வரலாற்றை கொண்ட நாடுதான் இந்த நாடு. இங்கு போர் வீரர்களை மதிக்கின்ற நாடு. ஆகவே ஒரு போரிலே ஒருவன் இறந்திருந்தால் அல்ல போரிலே ஒருவர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களை மதிக்கின்ற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிலே நடக்காத ஒன்றை சொல்லவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முதல் துட்டகைமுனு மன்னன் செய்ததை ஏன் நீங்கள் செய்ய முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். புத்த பகவான் கூட அன்பு கருணை காருண்யம் பற்றி சொன்னார். அவர் கூட அந்த வழியில் தான் கருணையின் வழியில் தான் ஒரு நிமிஷம் அதனால் தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன்.